ஆத்திரத்தில் புத்தி மட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதே மாதிரி பேஸ் பண்ண கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பை வாக்கெட் இந்த படத்துல ஒரு பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்து தன்னோட அம்மாவை மந்திரம் பண்ணி கொண்டுடலான்னு முடிவு பண்றா ஒரு ஃபேசினேட்டடா இருக்கிற விஷயத்த மந்திரம் பண்றதுல அவளுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம் ஸோ அதை பண்ணி அவளை கொண்டுடலாம் அப்படின்ற ஒரு கோவத்துல எடுத்த முடிவு எந்த அளவுக்கு தப்பா போய் முடியுது அப்படிங்கறத இந்த படத்தோட ஒன்லைனர் திஸ் இஸ் தமிழ் ஓக்கல் கேண்டி ஐ எம் மீனு சப்ஸ்கிரைப் பண்ணதங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும் ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போறா அவளோட பேக்ல பாத்தீங்கனாலே எலும்பு கூடு அது மாதிரி டிராயிங்ஸ் தான் இருக்கும் சோ அவளுக்கு வந்து பிளாக் மேஜிக்ல கொஞ்சம் ஃபேசினேட்டட்னா அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கிளாஸ்ல போய் கிளாஸ் அட்டெண்ட் பண்றா பட் அவளுக்கு நல்ல फ्रेंड्स இருக்காங்க ஒரு গার্ল ஃப்ரெண்ட் ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் அது மாதிரி நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு ஸ்கூல் சிச்சுவேஷன்ல அவ படிச்சிட்டு இருக்கா படிச்சிட்டு அவ வீட்டுக்கு வந்தானா அவளுக்கு வந்து நிம்மதியே இருக்காது அப்படிங்கற மாதிரி அவ மனசுல ஒரு திங்கிங் ஏனா என்ன நேரமும் அழுதுட்டு இருக்க டிப்ரஷன் டிப்ரெஷன்ல இருக்க அவங்க அம்மா சாப்டியான் கூட கேட்காத அவங்க அம்மா வீட்டுக்குள்ள தனிமையிலேயே இருந்து இருந்து அவளுக்கு ரொம்ப டிப்ரெஷன்லயும் இருப்பா பட் வெளியில காட்டிக்க மாட்டா அவளோட உலகமே ஸ்கூல் தான் அப்படின்ற மாதிரி இருப்பா பட் ரொம்ப நல்ல பொண்ணு ஒழுக்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லலாம் ஃபாரின்ல இருக்க கல்ச்சர் அப்படி தான் இருக்கும் இல்லைங்களா ஸ்கூல் விட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வருவாங்க பாய் ஃப்ரெண்ட் ட்ரா பண்ணுவாங்க இதெல்லாம் அங்க காமன் பட் அவங்க அம்மாவுக்கு எதுலயுமே ஒரு உடன்பாடு இருக்காது அவளை பார்த்து சஸ்பெக்ட் மாதிரி அப்படியே எந்நேரமே எரிஞ்சறிஞ்சு விழுவாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஃப்ரெஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு எப்படி நம்ம கரெக்டா வளர்க்க போறோம்ன்ற ஒரு பயத்துலயே அவங்க கோவப்படுறது நல்லா தெரியும் அவங்க டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால என்ன நினைச்சுப்பாங்க அப்பா இறந்த ஃபீல் கூட இல்ல அவ பாட்டுல ஊர் சுத்திட்டு வரா அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாங்க லியா கிட்ட கோவமா பேசுவாங்க எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல உங்க அப்பா இருக்கிற ஞாபகமாவே இருக்கு அது மட்டும் இல்ல அவர் இறந்த அன்னைக்கு எப்படி அவர் தூக்கிட்டு போனாங்களோ அதே ஞாபகம் எனக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு அந்த பியூனரல் டே சோ நம்ம வந்து இந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஒரு உட்லாண்ட் இருக்கிற மாதிரி ஒரு காட்டு பக்கமான வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு லியா கிட்ட சொன்னோன்னா அவ கன்வீன்ஸே ஆகல ரொம்ப கோவப்படுறான் சரி மறுநாள் போய் வீட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் வீட்டை பாக்குறாங்க ஒரு காட்டில் ஒரு தனியான வீடு இருக்கு இருந்தாலும் அவளுக்கு சுத்தமா பிடிக்கல வரும்போது அவங்க அம்மா சொல்றாங்க ஸ்கூலை மாத்திடலாம் அப்படின்னு இதுக்காக எல்லாம் என்னால மாத்த முடியாது வீடை மாத்த சொன்னீங்களா ஓகே எனக்கு உலகமே வந்து ஸ்கூல் தான் அங்க போனாதான் எனக்கு கொஞ்சமா அது நிம்மதியா இருக்கு அதையும் ஸ்பாயில் பண்ணாதீங்கன்னு ரொம்ப கோபமா பேசிட்டு ஒரு வழியா இங்க இருந்து வீட்டை காலி பண்ணி அங்க போயிடுறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றாங்க ஏன்னா அவங்க அப்பாவோட ஞாபகம் இல்லாம அவரோட இழப்பை பத்தி நினைக்காம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்காங்க பட் ஒரு விஷயம் என்னன்னா காலையில ஸ்கூல்ல கொண்டு வந்து விடுறதும் பிக்கப் பண்ணிக்கிறதும் அவங்களேன்னு சொல்றாங்க ஏமா நான் டிரைவிங் கிளாஸ் போக கூடாதா நான் கார் ஓட்ட கூடாதா அப்படின்னு கேட்டோன்னா இன்னும் உனக்கு அந்த ஏஜ் வரல நான் அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னோம் எல்லாத்துலயும் இவ்வளவு ரொம்ப கட்டுப்படுத்தணும்னா அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது இந்த விஷயத்த ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொன்னோம்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவ்வளவு எல்லாம் கட்டுப்பாடுல என்னால வாழ முடியாதுன்ற மாதிரி சொன்னோன்னா இவளுக்கு இன்னும் ஏத்தி விட்ட மாதிரி ஆயிடுது நேரம் வீட்டுக்கு வந்து வா அவங்க அம்மா கூட மரியாதையே இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கா அவங்க அம்மாவும் இவளோட அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்காம இவெல்லாம் கரிச்சு கொட்டிடுறாங்க அந்த சமயத்துல ரெண்டு பேருக்கும் பயங்கர வாக்குவாதம் நடக்கிறதுனால அம்மா இருக்கிறதுனால தானே நம்மளால ஃப்ரீயா இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் மேஜிக் புக்ஸ் எல்லாம் இவ கொஞ்சம் வாங்கி வச்சிருப்பா அதெல்லாம் எடுத்து ஏதாவது ஒரு மந்திரம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இவங்க அம்மாவோட முடி அவங்களோட ஸ்டப்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பால் அது எதுன்னு எடுத்துக்கிட்டு அந்த காட்டு பக்கமா ஓடி போய் அவங்க அம்மாவுக்கு மந்திரம் பண்றேன்ற பேர்ல குழி தோண்டி அவங்க முடியெல்லாம் போட்டு கைய கட் பண்ணி ரத்தத்தெல்லாம் அந்த பால்ல தெளிச்சு அப்படியே ஊத்திட்டு ஒரு நூலை எடுத்து ஃபுல்லா கட்டிட்டு ஒரு மரத்துல

பண்ணிட்டோமோ பண்ணிட்டோமோன்னு இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்பப்ப அவங்க அப்பாவோட புக்ஸ் அவங்க அப்பாவோட போட்டோஸ் ஆல்பம் இதெல்லாம் எடுத்து பாக்குறது அவளோட வழக்கம் ஒரு நாள் ஆஸ் யூஷுவல் இப்ப காலேஜுக்கு போய்ட்டு வர அதே மாதிரி அவங்க அம்மா டிராப் பண்றாங்க பிக்கப் பண்ணிக்கிறாங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கூடவும் நல்லா பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் படுக்க வந்துட்டா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு அவ பெட்ரூம்க்கு மேலே ஏதோ பயங்கரமா சத்தம் கேக்குது அப்புறம் நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி இப்படி ஃபீல் ஆனோம்னா டக்குன்னு போய் அவங்க அம்மாவை எழுப்பிட்டு வரா அம்மா என் ரூம்ல யாரும் இருக்க மாதிரி இருக்குன்னு அவங்க அம்மா வந்து செக் பண்ணி பாக்குறாங்க

அந்த இடத்துல எந்திப்பா பட் அவ கை ஃபுல்லா ரத்தமா இருக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணும் புரியாம அந்த இடத்துல இருந்து குடு குடு குடுன்னு வீட்டுக்கு ஓடி வந்து கையெல்லாம் அலம்பிட்டு அவங்க அம்மாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க கையெல்லாம் என்ன இவ்வளவு பிளீடிங்கா இருக்குன்னு கட்டெல்லாம் போட்டு விடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை சொல்றதுக்காக முடிவு பண்ணிடுறா மறுநாள் ஸ்கூல்ல போய் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் இது மாதிரி எங்க அம்மா ரொம்ப என்ன கட்டுப்படுத்துனதுனால எங்க அம்மாவை கொல்ல சொல்லி பைவாக்கு அப்படிங்கிற ஒரு டீமனை வந்து நான் கிளப்பி விட்டுட்டேன் அது வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு வீட்டுல வந்து தூங்க விடாம பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றா என்னதான் இருந்தாலும் பெத்த அம்மாவை யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் அதுல ஒரு பொண்ணு இருப்பா எனக்கு கொஞ்சம் பே எல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்கு போட்டோ எல்லாம் எடுக்கணும்ட்டு நான் வேணா உங்க வீட்டுல வந்து தங்கிக்கவான்னு கேட்டு அவள் வந்து தங்கிக்கிறான் அவன் வந்து என்ன பண்றா வீட்டுக்குள்ள வந்தோன்னா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க நீ ஹால்ல படுத்துக்கமா அப்படின்ற மாதிரி நல்லா தான் பேசுறாங்க வீட்டுக்கு வரா நல்லா சாப்பிடறா அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றான் வெளியில போய் சுத்தி பாக்குறாங்க அதுக்கப்புறம் அவ என்ன சொல்றான் அந்த காட்டுல நீ எந்த இடத்துல மந்திரம் பண்ண அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன அவ ஃப்ரெண்டு கூப்பிட இவளும் கூட போறா அங்க போய் பார்த்தா கும் மிருட்டுங்க ஒரு டார்ச் வச்சுட்டு போறாங்க அந்த காட்டுக்குள்ள மந்திரம் பண்ண இடத்துக்கிட்டே நேரா போயிடுறாங்க அங்க போனோன்னு அவளோட ஃப்ரெண்டு அப்படியே விரிச்சி எதையோ பார்த்துட்டு இருக்கா அவ எதை பாக்குறான்னு இவளுக்கு தெரியவே இல்லை என்ன இப்படி நின்றுட்டு இருக்கா உனக்கு என்ன ஆச்சு அவர் ஆல் ரைட்னு கேட்கறா எந்த ஒரு பதிலும் சொல்லல அவ பாட்டுல பேயரைஞ்ச மாதிரி நடந்து போயிட்டே இருக்கா அவ போயிட்டே இருக்கும் போது அந்த கும் மிருட்டுக்குள்ள நடந்து அவ பாட்டுல போயிட்டே இருக்கா இவ பின்னாடி ஃபாலோ பண்ணி ஓடி ஓடி பார்க்கறா பட் அவளை காணோம் என்ன பண்றதுன்னே தெரியல கை கையில வச்சிருக்கிறது ஒரே ஒரு மொபைல் லைட் அந்த பிளாஷ் லைட் விட்டு அடிச்சு அடிச்சு பாக்குறான் பொறுத்தரும் இல்ல அவளோட சத்தமும் இல்ல பயங்கரமா பயந்து போய் இங்க பாரு நீ விளையாடுறியா இல்ல வேணுக்குமே உன் ஏதாவது ஆயிடுச்சா நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் எங்க வீட்டுக்கு போக போறேன் உன்னை விட்டுட்டு போக போறேன் அப்படின்னு சொன்னோன்னு டக்குனு அவ சிரிச்சுக்கிட்டே ஓடி வரான் உன்ன சும்மா பயமூத்தன வேற ஒன்னும் கிடையாதுன்னு அப்பதான் அவருக்கு உயிரே வருது வீட்டுக்கு போறாங்க அப்புறம் சாப்பிட்டுட்டு அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் வந்து ஹால்ல சோஃபால படுத்துறா அவன் மாடியில படுத்துறா அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி அந்த பேய் வருதுங்க அந்த பேய் வந்து நேரா அவ ஃப்ரெண்டு கிட்ட போய் அவளை உத்து பார்க்குற மாதிரி இருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல விடிய கால விடிஞ்சோன்னா அவங்க அம்மா வந்து இவ பெட்ரூம்ல இவ்ளோ எழுப்புற மாதிரி இருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா என்ன ரொம்ப வியர்டா இருக்கும் உன் ஃப்ரெண்டை காணுமே சொல்லாம கொல்லாம போயிட்டானோன்னா அப்படி எல்லாம் போற ஆள் இல்லையே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க கார்ல பார்த்தா யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கு டக்குன்னு போய் பார்த்தா அவ ஃப்ரெண்டு பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான் முதல்ல என்ன வீட்டுல கொண்டு போய் விடுங்க நான் உங்க வீட்டுக்குள்ள மாட்டேன் ஆ ஊன் கத்திரையோ இவ கிட்ட கூட சரியா பேச மாட்டேன் அவங்க அம்மா பார்த்தா பிடிக்கல சரி முதல்ல காரை தோற அப்பதான் எங்களால சாவி எடுக்க முடியும்

பார்க்குறாங்க நம்ம எதுக்கு அம்மாவுக்கு அப்படி ஒன்று பண்ணணும் அந்த மந்திரத்தை நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அந்த புக்கு எழுதின வரைக்கும் மெயில் பண்ணுறா அவரும் ரிப்ளை பண்ணுறாரு என்னாச்சு ஆச்சு ஏதாச்சின்னு சொல்லிட்டு மறுநாள் ஸ்கூலில் இவள் போய் இருக்கும் போது பாய் ஃப்ரெண்ட் வந்து பேசுகிறான் அப்போ கூட இவளால் வந்து மூஞ்சி கொடுத்து பேச முடிய இவளோட தாட் ஃபுல்லாக இந்த பைவாக்கெட் பே எப்படி ஓட்டுறது அப்படின்றது தான் ஏன்னா தெரியாமல் பண்ணிட்டோம் இது எப்படி வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பியிருக்கா அவரும் வந்து ரோவன் டவ் அவர் என்ன பண்ணுறாரு திரும்ப ரிப்ளை பண்ணி அவகிட்ட வாய்ஸ்ல பேசுறாரு இங்க பாருமா நீ வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சு பண்ணணும் தெரியாம உன் பாட்டுல பண்ணிட்ட என்னென்ன பண்ணியோ அந்த விஷயத்த அதே மாந்திரிகத்தை நீ திரும்ப பண்ணணும் பட் வந்து ரிவர்ஸ்ல பண்ண அது மட்டும் இல்ல அந்த சமயத்துல நீ யாரையும் நம்ப கூடாது அந்த பேய் வந்து வந்துருச்சு அந்த கோஸ்ட் வந்து உங்க தான் இருக்கு உனக்கே தெரியாம உங்களுக்குள்ள இருக்கணும் இல்லனா உன் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கணும் இல்லனா உங்க அம்மா கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுறாரு அவங்க அம்மா வீட்டுல இல்ல இவளும் வீட்டுக்கு போயிடுற அன்னைக்குன்னு பார்த்து அவங்க அம்மா வந்து வெளியில ஷாப்பிங் போற நீ பஸ்ல வந்துருன்னு சொன்னதுனால இவ பஸ்ல வரா பஸ்ல வந்துட்டு கடகடன் வீட்டுக்கு போறா வீட்டுக்கு போய் என்னென்ன மாந்திரிகத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு அந்த காட்டுக்கு போறா எந்த இடத்துல மந்திரம் பண்ணாலும் அதை ரிவர்ஸ்ல பண்ணணும்ன்ற மாதிரி அதே மாதிரி ரிவர்ஸ்ல பண்ணிட்டே வரா டக்குன்னு பாதியில பார்த்தா யாரோ படுத்திருக்க மாதிரி இருக்கு பக்கத்துல யார் படுத்திருக்காங்க ஹலோ ஹலோன்ட்டு கிட்ட போய் பார்க்கறா அவங்க அம்மா இறந்து போய் கிடக்குறாங்க என்ன பண்றதுன்னே தெரியல உளுக்கு கொல்லை நடுங்கிருச்சு ஐயோ அம்மா நம்ம கொன்னுட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுது தேம்பி என்ன பண்றா டக்குன்னு அவ்வளவு அறியாமே நயன் ஒன்னுக்கு கால் பண்ணிடுறா போலீஸ்க்கு கால் பண்ணணும்னு எங்க அம்மா இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியல என்ன ஹெல்ப் பண்ணுங்க என்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவ அந்த மந்திரத்தை முழுசா முடிக்கல பாதியிலே விட்டுட்டா அந்த சமயத்துல இவங்க அம்மா கூப்பிடுற மாதிரி ஒரு குரல் கேக்குது வீட்டுக்கிட்ட கார் வந்து நிக்குது அவங்க அம்மா கூப்பிடுற மாதிரி கேக்குது பட் வீட்டுல இருக்கிறது அம்மா கிடையாது டீமன் தான் உண்மையான அம்மா தான் இங்க செத்து போய் கிடக்குறாங்களே அப்ப வீட்ல இருந்து கூப்பிடுறது அது டீமன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு டக்குன்னு அதே சமயத்துல போலீஸும் கேக்குது யாரு உன கூப்பிடுறா அவங்க கிட்ட கொஞ்சம் போனை கொடுக்க முடியுமா அப்படின்னு இவ காலை கட் பண்ணிடுறா கட் பண்ணிட்டு டக்குன்னு பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண எனக்கு சீக்கிரமா வா எங்க வீட்டுக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு போலான்ட்டு வீட்டு பக்கத்துல போய் நிக்கிற அவங்க அம்மா அப்படியே முறைச்சுக்கிட்டு கண்ணாடியில இருந்து பாத்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அவங்க கருப்பு கலர் ட்ரெஸ் வேற போட்டிருப்பாங்க சோ அவ வந்து பேய்தான்றத நல்ல முடிவு பண்ணிடுறாங்க அவங்க அம்மா உடம்புல டீமன் இருக்கு இப்போ சோ அவங்க உள்ள கூப்பிடுறாங்க உள்ள வாலியான் உள்ள போறா கையில் என்ன கத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒண்ணும் இல்ல நான் தூக்கி போட்டுருவேன் கொஞ்ச நேரத்துல சும்மா காட்ட பக்கமா வாக்கிங் போனேன் பயத்துக்காக இதை கையில் வச்சிருந்தேன் யாராவது ஸ்ட்ரேஞ்சர் வந்துட கூடாதுன்னு அப்படின்ற டக்குனி என்ன பண்றா எப்பயும் போல அவங்க அம்மா கிட்ட என்ன கேள்வி கேக்குறாங்களோ அந்த பதில மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுல போயிட்டே இருப்பா மாடிக்கு போயிடுற மாடிக்கு போனோம்னா அந்த இடத்துல வந்துட்டு அவ ஒரு சேர வந்து கதவை ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு முட்டு கொடுத்துட்டு பயந்துகிட்டே நின்றுட்டு அந்த சமயத்துல வெளியில இருந்து அவங்க அம்மா ரொம்ப போர்ஸா தட்டுவாங்க ஃபர்ஸ்ட் பொறுமையா கேட்பாங்க லியா கதவை துறன்ட்டு அவ துறக்க மாட்டா டக்குன்னு கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மாவோட குரலே அப்படியே டீமன் மாதிரி மாறி அப்படியே அந்த சேரை உடைச்சிக்கிட்டு உள்ள வரத்துக்கு ட்ரை பண்ணும் அவ என்ன பண்ணுவா நைட் லேம்ப் எடுத்து கதவை உடச்சு ஜன்னலோட கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியில குதிச்சு வெளியில வந்துருவா திரும்ப அவங்க நின்றுட்டு இருப்பா பாருங்க சைட்ல வீட்டோட சைட்ல இருக்குல்ல அதுல இருந்து அந்த பேய் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே வரும் இவ கிட்டக்க குடுகுடுன்னு இவ திரும்ப வீட்டுக்குள்ள ஓடி போய் அவ ரூம்ல கதவு சாத்திட்டு பாக்குறான் அந்த சேர் எல்லாம் சுக்கு நூறா உடஞ்சு போய் கிடக்கும் என்ன பண்றதுனே தெரியாம திரும்ப அவங்க அம்மா பேய் உள்ள வந்துரும் திரும்ப அவன் என்ன பண்ணுவா அதே ஜன்னல் வழியா வெளியில குதிச்சு வேற வழியே இல்ல அந்த பேய அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூப் இருக்கும் அந்த டியூப் எடுத்து கட் பண்றா கட் பண்ணி கார்ல இருக்கிற பெட்ரோல எடுக்கிறா பெட்ரோலை எடுத்து அந்த டீமன் மேல ஊத்தி அதை நம்ம ஸ்பாயில் பண்ணிடலான்ற முடிவுக்கு வரா அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல எல்லாமே அமைதி பெட்ரோல் எடுத்துட்டு நேரா பெட்ரூம்க்கு போறா அந்த டீமன் அவங்க அம்மா ரூபத்துல அங்க இருக்கு இவ என்ன பண்றா அந்த பெட்ரோல் எடுத்து அந்த டீமன் மேல ஊத்தி பத்த வச்சிடறா பத்த வச்சு அடுத்து என்ன ஆகுதுன்னு தெரியல அவ வெளியில எப்படியோ வெளில வந்து கடக்குற மாதிரி இருக்கு அந்த டீமன் அதே இடத்துல கருகி போயிருதுங்க அதே இடத்துல கருகி சுத்துறது இவ என்ன பண்றா வெளியில வந்து மயக்கத்துல விழுந்து கடக்குறா அந்த நேரத்துல அவன் பாய் ஃப்ரெண்டு வந்து இவளை காப்பாத்திரா அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா போலீஸ்ல விசாரிக்கிறாங்க ஏமா உங்க அம்மா வந்து காட்டுல இறந்து போனதா நீ எனக்கு போன் பண்ண அதோட ரெக்கார்டிங் இங்க இருக்கு இதை நீ கேட்டு பாரு காட்டுல எப்படி இறந்தாங்க ஏதா இறந்தாங்கன்னு உனக்கு தெரியல அப்படின்னு பட் வந்து வீட்டுல உங்க அம்மா கூப்பிட்டதா அதுக்கப்புறம் சொல்ற அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் டீமன் அதனால வந்துட்டு இறந்துட்டாங்கன்ற யாரு நெருப்பு வச்சது அதுக்கு மட்டும் பதில் சொல்லு ஏன்னா உங்க அம்மாவோட பாடி வந்து காட்டுல கடக்கல உங்க வீட்டுல எரிஞ்ச நிலையில கிடந்துச்சு அப்படின்னு சொன்னோட இவ அப்படியே நில குலைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா ஏன்னா காட்டுல கடந்ததுதான் டீமன் வீட்டுல இருந்தது அவங்க ஒரிஜினல் அம்மா இவ கையாலே செய்யக்கூடாத விஷயத்த பார்த்து செஞ்சிருவா இதுக்கப்புறம் யோசிச்சு என்ன இருக்கு அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா இதோட இந்த படம் முடியுதுங்க அதனாலதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கோவத்துல இருக்கும் போது எந்த ஒரு முடிவும் எடுக்கவே கூடாது விளையாட்டுத்தனமா செஞ்ச விஷயம் எவ்வளவு பெரிய வினையில வந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கறத இந்த கதை உணர்த்தது திஸ் இஸ் தமிழ் ஓக்கல் கேண்டி ஐ எம் மீனும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனை கொடுக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்